ஸ்கூலுக்குள்ள ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன காலம் போய் இப்போ ஃபோனுக்குள்ளே ஸ்கூல் வந்துருச்சு. இதுதான் இப்போதைய நிதர்சனமான உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். லாட்ஸ் ஆஃப் பீப்புள் நவடேஸ் டியூ டு ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஐடி கம்பெனி ஜாப்ஸ் ஒரு கேஜெட் முன்னாடி தங்களோட ஒன் டேயில் ஒரு பாதி டேவை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி முகத்துக்கிட்ட ஒரு கேஜெட்டை வச்சு நம்ம ஒரு அரை நாளுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் டாக்டர் ஷஷ்டிகா. வீல் சி அபவுட் ஹவு சேஃப்டி டிப்ஸ் டு யூஸ் த கம்ப்யூட்டர் சேஃப்லி ஃபார் ஆர் ஐஸ். நீங்கள் சின்ன வயசில் விப்ஜிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வயலட் டு ரெட் கலர். நம்ம கண்ணு தான் நம்ம உடம்போட கேமரா. எதை பார்க்கணும், எது வேணும், எது வேண்டாம் அப்படின்னு நம்ம கண்ணு தான் முடிவெடுக்கும். அல்ட்ரா வயலட் ரேஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸ், இதை நம்ம கண்ணை அப்படியே பிளாக் பண்ணிவிடும். ஸோ வயலட் ப்ளூ டு ரெட் இதுதான் வந்து நம்ம பார்க்குற விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணில் ஒரு சில செல்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ்க்கு பல வகையான கலர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணப்ப ப்ளூ கலருக்கு எக்ஸ்போஸ் ஆன ஃபோட்டோ ரிசெப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. அதாவது அந்த ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் எல்லாம் டெட்டாக இருக்குது. அந்த இறந்து போன ஃபோட்டோ ரிசெப்டார்ஸை திருப்பி ரீஜெனரேட் பண்ணி கொண்டு வரவே முடியல. அதுவே மற்ற கலர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆன ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் பெருசாக எந்த வகையிலையும் பாதிக்கலை. இந்த ப்ளூ லைட் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட பார்க்குற சூரியன்லேயும் இருக்குது, ஆனால் அதோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த ப்ளூ லைட் நம்ம ஃபோனில் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேஜெட்ஸ், அதாவது டிவியிலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து டேப்லேருந்து எல்லா விதமான கேஜெட்ஸ்லேயும் இந்த ப்ளூ லைட் இருக்குது. எப்படி நம்ம இந்த ப்ளூ லைட்லேருந்து நம்ம கண்களை பாதுகாக்கலான்னு டிப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவாய்ட் பிரைட்னஸ். உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டூ டிம்மாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோனோட பிரைட்னஸ் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் லெவல் எப்படின்னா உங்கள் என்வாயன்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பிரைட்னஸும் உங்களை சுற்றி இருக்கிற லைட்டும் ஒரே லெவலாக இருந்தால் தான் அது வந்து ஆப்டிமம் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தியேட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருட்டான ஒரு ரூமில் தியேட்டர் எஃபெக்டில் ஃபோனை மட்டும் வெளிச்சமாக வச்சு பார்க்குறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம தியேட்டர் போயிட்டு வந்தோன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கண்ணை அக்காமடேட் ஆக. அது ஏன்னா நம்ம ரொம்ப கண்ணை சுருக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குறனால. இதுவே நம்ம டெய்லி இருட்டு ரூமில் ஃபோனை கிட்டக்க வச்சு பார்க்குறனால நம்ம ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாகி தான் நமக்கு ரிஃப்ராக்டிவ் வரும், நமக்கு ஹெட் ஏக்கும் ரொம்ப காமனாக வருது. அதனால் எப்பயுமே உங்கள் ரூம் பிரைட் லைட்டில் தான் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணணும், இருட்டு ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்க செட்டிங்ஸில் ஃபான்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ஃபான்ட் சைஸை நீங்கள் எப்பயுமே போல்டு அண்ட் லார்ஜ் சைஸில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா பெரிய ஃபான்ட்டாக இருந்தால் உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே சின்ன ஃபான்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்ணை ரொம்ப கிட்டக வச்சு ரொம்ப சுருக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பெக்ஸை எப்பயுமே அடிக்கடி சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை டஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபோனை கிட்டக்கு கொண்டாந்து இல்லை சைஸை ரொம்ப சுருக்கி அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. அதனால் ஸ்பெக்ஸை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறோன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்போம். இந்த ஃபோனோட பேட்டரி எவ்வளோ இருக்குது, பவர் எவ்வளோ இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்குது, ப்ராசஸர் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ கேள்வி கேட்போம். ஆனால் என்னைக்காச்சு இதோட டிஸ்பிளே பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா? அதாவது நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய காட்சித்திரை நம்ம ஏன் இதை பற்றி கேட்டதே இல்லை? ஆனால் நம்ம இந்த பார்க்குற டிஸ்பிளேலேருந்து அவ்வளோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் லைட் எமிட்டிங் டயோடு, ரெண்டாவது எல்சிடி அதாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இந்த ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே பார்ப்போம். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பின்னாடி அதில் ஒரு வெள்ளத்திரை இருக்குது. இந்த வெள்ளத்திரை இருக்கிறனால நிறைய ஒயிட் லைட் பின்னாடி இருக்கும். அது முன்னாடி இருக்கிற அந்த ஒயிட் லைட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது, கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும். இதுவே ஆமோலெட்டில் பின்னாடி அப்படி ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ அது தனக்கு முன்னாடி வர நிறைய ஒயிட் லைட்டை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் எப்பயுமே ஆமோலெட் தான் உங்கள் கண்ணுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயில் ஆமோலெட் இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் இல்லை ஸ்க்ராச் கார்டு இதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆமோலெட் கோட்டிங்கும் இல்லை ப்ளூ லைட் ஃபில்டர் வச்சு வருது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ். நம்ம ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ் பற்றி ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்லீப் சைக்கிளில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்லீப் சைக்கிளோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க.
ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதிகமாக இந்த ப்ளூ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, பட் அவங்க அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது குரூப் ரொம்ப நார்மலாக லோ டிம் லைட்டுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் மெலட்டோனின் செக்ரேஷன் ஒரே அளவு தான் இருந்திருக்கு, எந்த வித குறைச்சலோ மாற்றமோ இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நைட்டு 9:00 வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவினிங் 6:00 இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10:00 உங்கள் ஸ்லீப் சைக்கிள் எப்பயும் போல் நார்மலாக மெலட்டோனின் செக்ரேட் ஆகும், உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஃபோனை கொண்டு போய் தலையை உள்ளே வச்சுட்டு பார்க்குற மாதிரி ஃபோனை வச்சு பார்க்காதீங்க. ஒரு கேஜெட்டுக்குன்னு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபோனுக்கு 1 ஆம் டிஸ்டன்ஸ், அதாவது 1 அடி தூரத்தில் தான் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணணும். இதே கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்புக்கோ 2 ஆம் டிஸ்டன்ஸ், 2 அடி தூரத்தில் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக் பெயினோ இல்லை ஹெட் ஏக்கோ ரிஃப்ராக்டிவ் எரரோ வராது. இப்போ நம்ம கொரோனா காலத்தில் இருக்கிறோம், எவ்வளவோ அவேர்னஸ் வந்துடுச்சு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிசர்ச் படி 2050 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஏதோ ஒரு ரிஃப்ராக்டிவ் எரர் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம கேஜெட்ஸை அவ்வளோ தப்பாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கண்களை பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஐஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட கண்கள் மேலே அக்கறையாக இருக்கிறீங்களோ, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற உங்களோட குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனி இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுற உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யார் கண்கள் மேலே அக்கறை இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காக்க காக்க கண்களை காக்க. நன்றி.